Hi all, this is Minitorials, Editorials under a Minute. Deepening India's steps as a key spacefaring nation, அப்படிங்கிற இந்த editorials, the author is highlighting the importance of having a heavy lift and reusable launch vehicles for ISRO for its future missions. ரீசெண்டாக இஸ்ரோ வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டான ஜிசாட் N2 அப்படிங்கிற சேட்டலைட்டை அமெரிக்கன் ஸ்பேஸ் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கன் 9 ராக்கெட்டை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஹையஸ்ட் லான்ச் கெப்பாசிட்டி இருக்கிற லான்ச் வெஹிக்கிளான LVM3 உடைய கெப்பாசிட்டி வந்து 4000 kg தான். ஆனால் நம்மளுடைய சேட்டலைட் வாஸ் வேயிங் 4700 kg அண்ட் வி ஹேட் டு டிபெண்ட் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இஸ்ரோ இஸ் பிளானிங் டு ஹேவ் அவர் ஓன் அந்தரிக்ஷ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் நம்ம வந்து சந்திராயன் மிஷன்ல மூனுக்கு ஹெவி ரோவர்ஸ்லாம் அனுப்புறதுக்கு பிளான் பண்றோம். இது எல்லாத்துக்கும் நம்ம லான்ச் பண்ணோம்னா வி நீட் அ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் விச் கேன் லிஃப்ட் ஹெவி ராக்கெட்ஸ் அண்ட் விச் இஸ் ஆல்சோ ரீயூசபிள். அண்ட் அதை தான் வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விச் வில் பி ரெடி இன் தி நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்.